வேந்தரின் கண்ணுறுங்கும் வேலை. இரவு செய்திகளுக்காக சஞ்சனா. முதலில் தலைப்புச் செய்திகள். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம், முதல்வர் பழனிசாமி உறுதி. மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும், பாரதிய ஜனதா அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். ஓ பன்னீர்செல்வம் விஜயபாஸ்கர் ஆஜராக வேண்டும், ஆறுமுகசாமி விசாரணை ஆணையம் சம்மன். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது சட்டவிரோதம், இலங்கை உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு மீது, நீர்வள குழும அதிகாரிகள் மீதும் தமிழக அரசு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 100,000 வீடுகள் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் கூறினார். தினகரனை தவிர்த்து அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் இணைய வேண்டும் என ஏற்கனவே அழைப்பு விடுத்துள்ளதாகவும் முதல்வர் பழனிசாமி தெரிவித்தார். உண்மனச்சம்மல் புரட்சித்தல் எம்ஜிஆர் உருவாக்கப்பட்டு இதயம் புரட்சித்தல் எம்மால் கட்டிக்காத்த இயக்கம், எனவே தொண்டர்கள் அனைவரும் பிரிந்து சென்றவர்கள் அனைவரும் எங்களோடு இணைந்து செயலாற்றும் நானும் ஒருங்கிணைப்பாளரும் அழைப்பிடுத்திருக்கிறோம். பல பேர் இணைந்திருக்கின்றார்கள். அமமுக கட்சியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைப்புச் செயலாளர் இருந்தது கூட என் தலைமையில் வந்து நேற்றைய தினம் கட்சியில் சேர்ந்திருக்காரு. நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டுமே, அவரை தவிர்த்து மற்ற யார் வந்தாலும் இணைந்துக்கலாம்னு. மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் பாரதிய ஜனதா அரசு விரைந்து செயல்பட வேண்டும் என இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தியுள்ளார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தாண்டவராயன்புரத்தில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் கட்டடத்தை டாக்டர் பாரிவேந்தர் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சங்க கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகையை திறந்து வைத்தார். அப்போது பார்க்கவகுல சங்கத்தின் வளர்ச்சி குறித்தும் இந்திய ஜனநாயக கட்சியின் வளர்ச்சி குறித்தும் டாக்டர் பாரிவேந்தர் விரிவாக எடுத்துரைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் பாரிவேந்தர், 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்தது வெற்றி அல்ல என்றும் அது விபத்து எனவும் கூறினார். நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் குறிப்பிட்டார். நடிகர்கள் தமிழகத்தை ஆளக்கூடாது என்ற குறிக்கோளுடன் இந்திய ஜனநாயக கட்சி செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் பாரிவேந்தர் கூறினார். அவங்க யாரோட தோழமைக்கு போவாங்க என்னுடைய உரிமை இல்லை, என்ன சொல்லவும் முடியாது. அவங்க தான் மெயின் பார்ட்டி, இந்தியா பார்ட்டி. அவங்க தோழமை எடுக்கிறோம், அவங்க வேற யாராவது தேடிட்டு போகிறாங்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தோழமை ஒரு நடிகர் பின்னாடி போகாமல் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி. காங்கிரஸ் அன்பே, இது வந்து நான் இது வந்து சந்தன் என்பேன், அவங்க வெற்றி ஆக்சிடென்ட் என்பேன். ஒரு ஆக்சிடென்ட், காங்கிரஸுடைய வெற்றி ஒரு ஆக்சிடென்ட். நடிகர்கள் நாடாளக்கூடாது 3, பெண்களுக்கு சம உரிமை 4. ரஜினிகாந்தோ அல்லது கமல்ஹாசன் நினச்சி நான் சொன்னதில்லை, ஆரம்ப காலத்திலே சொன்னேன். ஜனநாயகம் என்பது சுழற்சி மாறி மாறி வரணும். எல்லா சமுதாய மக்களும், எல்லா தொழில் செய்கிற மக்களும் வரணும். அந்த வாய்ப்பு இருந்தால் ஜனநாயகம். தமிழகத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருவதாக தெரிவித்த டாக்டர் பாரிவேந்தர், மழைக்காலங்களில் தண்ணீர் வீணாவதை தடுக்க தடுப்பணைகள் கட்ட வேண்டிய அவசியத்தை தமிழக அரசு உணர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற தேர்தலில் எந்த தொகுதிகளில் போட்டியிடுவது குறித்து இதுவரை முடிவு எடுக்கப்படவில்லை என்றும், தேர்தல் நேரத்தில் போட்டியிடுவது குறித்து தோழமை கட்சிகளோடு ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டார். மேகதாது அணை நிச்சயமாக கட்டுவதை நிறுத்தப்பட வேண்டும், அதுக்கு எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும். அதற்கான அர்த்தத்தை இங்கே இருக்கிற முதலமைச்சர் கொடுக்க வேண்டும், மக்களும் அதற்கு ஆதரவு தர வேண்டும். அதே நேரத்தில் மேகதாதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் நம்ம ஒவ்வொரு நாட்டு தமிழ்நாட்டில் ஒரு அணையினை அங்கே தடுப்பணையை கட்ட வேண்டும். ஏழை இடங்கள் தடுப்பணை கட்டும், தடுப்பணை கட்டாமல் உங்ககிட்ட உன் பாக்கெட் என்ன இருக்குன்னு பாரு, அதை எப்படி பத்திரமா வச்சுக்கிறதுன்னு பாரு.
சாதாரண 300 TMG தண்ணீர் போகுது கடல்ல. கர்நாடகா சாதாரண அதெல்லாம் தடுத்து நாட்டை அடிச்சிக்க மாட்டான், வந்துதான் தீரும். இது உங்கள் உரிமைக்கு போராடுறீங்க, அது உண்மை. உரிமை போராடும் என்பது ஒன்று, அதே நேரத்தில் நம்மகிட்ட இருக்க என்னென்ன செய்ய முடியுமோ, குளம் குட்டைகள் தூர்வாடுதல், இன்னும் பல ஏரிகளை உண்டாக்குதல், குளங்களை உண்டாக்குதல், அந்த நீர் மேலாண்மை பெரிய அளவில் செய்ய வேண்டும். முன்னதாக விழாவுக்கு வந்த டாக்டர் பாரிவேந்தருக்கு வான வேடிக்கைகளுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த விழாவில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவரும் பொதுச் செயலருமான ஜெயசீலன், பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் சத்யநாதன், மாநில பொருளாளர் வெங்கடேசன், இந்திய ஜனநாயக கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், இளைஞரணி செயலர் வரதராஜன், தொழிற்சங்க செயலர் தேவதாஸ், சேலம் புறநகர் மாவட்ட தலைவர் மனோகரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ள ஆறுமுகசாமி ஆணையம் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளது. ஓய்வு பெற்ற நீதிபதி ஆறுமுகசாமி தலைமையிலான ஒரு நபர் ஆணையம் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகிறது. ஜெயலலிதாவின் உதவியாளர்கள், சசிகலாவின் உறவினர்கள், அப்போலோ மருத்துவமனை மருத்துவர்கள் என 140க்கும் அதிகமானோர் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்துள்ளனர். இதனிடையே நாளை விசாரணைக்கு ஆஜராகும்படி தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் ராதாகிருஷ்ணனுக்கு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் பொன்னையன் ஆகியோர் வரும் 18ஆம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது. வரும் 20ஆம் தேதி துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது சட்டவிரோதமானது என அந்நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பை வழங்கியுள்ளது. இலங்கையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவை நீக்கிவிட்டு அதிபர் சிறிசேனா ராஜபக்சேவை நியமித்ததில் இருந்து அரசியல் குழப்பம் நீடித்து வருகிறது. பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத நிலையில் எம்பிக்களை இழுக்கும் முயற்சியும் பலன் அளிக்காததால் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் சிறிசேனா உத்தரவிட்டார். இதனை எதிர்த்து 3 பிரதான கட்சிகள் உட்பட 13 அமைப்புகள் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு 7 பேர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஒரே மாதிரியான தீர்ப்பை வழங்கினர். நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது சட்டவிரோதமானது என அவர்கள் தீர்ப்பளித்தனர். அரசியல் கட்சி தலைவர்களின் இன்றைய கருத்துக்களை காணலாம். சதி செய்தே 3 மாநில தேர்தல்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது என உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். ஜனநாயக நடைமுறையில் வெற்றியும் தோல்வியும் ஒரு அங்கம், மக்களின் முடிவு எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். SRM மருத்துவ குழுமத்தின் சார்பில் ஆண்டுதோறும் 27 கோடி ரூபாய் அளவிற்கு பொதுமக்களுக்கு பல்வேறு மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதாக சேலத்தில் IJK நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தல் நேரத்தில் தங்களை சார்ந்தவர்களையும் தங்களுக்கு நல்லது செய்பவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்பளிக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டார். 740 கோடி ரூபாய் மதிப்பிலுள்ள மாநகராட்சி டெண்டர்களில் மாபெரும் ஊழல் நடைபெற்றதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஊழலுக்கு காரணமான அமைச்சர் வேலுமணி உட்பட அனைவர் மீதும் லஞ்ச ஊழல் தடுப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அப்படி தவறினால் திமுக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் என்றும் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கி செயல்பாடுகளில் மத்திய அரசு தலையிடுவது நாட்டின் கருவூலத்தை நாசமாக்கும் முயற்சி என மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். 120 கோடி மக்களின் காக்கும் கருவூலமான ரிசர்வ் வங்கியை சீர்குலைத்து நாட்டின் பொருளாதாரத்தை நிரந்தரமாக நாசமாக்கும் முயற்சியில் மோடி அரசு ஈடுபட்டுள்ளது என்றும் வைகோ குறிப்பிட்டுள்ளார். DSP விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கு விசாரணையை தொடர CBIக்கு நீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.
செய்திகள் தொடர்கின்றன. எந்த நிலையில் தேர்தல் வந்தாலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், 11 எம்எல்ஏக்கள் வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு வரும்போது அதிமுக ஆட்சி இருக்காது என்றும் கூறினார். விரைவில் நாம் தேர்தலை சந்திக்க போகிறோம். நியாயமாக சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னால் 2019 தானே வரும் என்று நீங்க நினைக்கலாம். ஏன் நினைக்கிறீர்கள்? அதற்கு முன்பே வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்குமே என்று கூட நீங்க கருதி கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அந்த நிலையிலே நாம் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். வரும் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 11 சட்டமன்ற உறுப்பினருடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தீர்ப்பு வருகிற போது உறுதியோடு சொல்லுகிறேன், நிச்சயமாக தமிழ்நாட்டில இப்போது இருக்கக்கூடிய எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சி இருக்க போவதில்லை. டிஎஸ்பி விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ தொடர்ந்து விசாரணை செய்யவும் 6 மாத காலத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் கோயம்புத்தூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஷ்ணுபிரியா தற்கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த சிபிஐ தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி வழக்கை கைவிடுவதாக நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விஷ்ணுபிரியாவின் தந்தை மீண்டும் விசாரிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் விஷ்ணுபிரியா தற்கொலை வழக்கை சிபிஐ தொடர்ந்து விசாரணை செய்ய உத்தரவிட்டது. சிபிஐ மீண்டும் இந்த வழக்கை விசாரித்து இறுதி ரிப்போர்ட் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். இதுபோன்ற 12 கட்டளைகளை பிறப்பித்து மீண்டும் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மீண்டும் புலர் விசாரணை செய்தால் நியாயம் கிடைக்கும் என்று விஷ்ணுபிரியாவின் பெற்றோர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நம்ம நாட்டில் அதான சட்டம் அவன் இருக்குது. ஒருத்தர் விசாரிக்கலாம், அடுத்து ஃபர்தராக விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. விசாரிக்க போகிறாங்க. விசாரிக்கும் போது எங்கள் தரப்பு நியாயத்தை சொல்லுவோம், அவர் தரப்பு நியாயம் சொல்லப்படுறாரு. நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் சார். இல்லை, அதனால தான் வந்துருக்கிறேன் சார். எதுக்கு இங்கே 357 கிலோமீட்டர் சார், கிட்டத்தட்ட 7-8 மாதமாக ட்ராவல் பண்ணியிருக்கிறேன் நான். அதை இல்லைன்னா விட்டுட்டு போயிடலாம் இல்லையா? ஏன் விடல? இந்த காரணம் தான் அது. அது தற்கொலை இருக்கு. தற்கொலைக்கு தூண்டுதல் பண்ணியிருக்காரு அவர். அவரை விடக்கூடாது அவளை. ஆமாம், நான் விட மாட்டேன். கஜா புயல் நிவாரண உதவி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது கண்டிக்கத்தக்கது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். கொத்தமங்கலம் என்ற இடத்தில் ஆலங்குடி அருகே போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்களில் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுவது கண்டிக்கத்தக்கது. ஏற்கனவே புனையப்பட்ட வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற்று மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவர்களை துன்புறுத்துவதை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. கேபிள் டிவி கட்டணத்தில் புதிய முறையை அமல்படுத்தும் மத்திய அரசை கண்டித்து வரும் 24ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தவுள்ளதாக தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்கம் அறிவித்துள்ளது. சென்னையில் அச்சங்கத்தின் உயர்மட்ட குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்க தலைவர் சகிலன், மத்திய அரசின் புதிய கேபிள் டிவி சட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாத நிலை ஏற்படும் என்றார். கேபிள் டிவி தொழிலை நம்பியுள்ள 27,000 கேபிள் ஆபரேட்டர்கள் மற்றும் அவர்களை சார்ந்த 3,00,000 குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமும் இணைந்து ஒரு புதிய சட்டத்தை ஏற்றிருக்கிறது. வெறும் இலவச சேனல்களை மட்டும் 130 ரூபாய் என்ற கட்டாயமான ஒரு கட்டணத்தை அரசாங்கம் அறிவித்துவிட்டது. வருகிற 24ஆம் தேதி மாவட்ட ஆட்சியாளர்களை முற்றுகையிட்டு கேபிள் டிவி தொழிலை பாதுகாக்குங்கள், ஜிஎஸ்டி வரி மூலமாக பொதுமக்களை சுரண்டுவதை தடுத்து நிறுத்துங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து எங்களுடைய போராட்டத்தை தொடங்குகிறோம். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்துள்ள கோபாலபுரம் சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு அறவையை உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தொடங்கி வைத்தார். நடப்பாண்டில் 2,20,000 மெட்ரிக் டன் கரும்பு அறவைக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இன்று துவங்கிய கரும்பு அறவை மார்ச் மாத இறுதி வரை நடைபெறவுள்ளது.
திருவண்ணாமலை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 50 லட்சம் ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்புகள் துவங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் இதனை தெரிவித்தார். முன்னதாக அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு 4 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை அவர் வழங்கினார். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பஜனை நிகழ்ச்சிக்கு யார் அனுமதி கோரினாலும் அனுமதி அளிப்பீர்களா என்று தொல்லியல் துறைக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அதன் அடிப்படையில் கோயிலின் உள்ளே பந்தல் அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டது எனவும் அதற்கான வரைபடம் கொடுக்கப்பட்டதா எனவும் நீதிமன்றம் அப்போது கேள்வி எழுப்பியது. கண்காணிப்பு கேமராக்களால் சென்னையில் செயின் பறிப்பு உள்ளிட்ட குற்றங்கள் பெருமளவில் குறைந்துள்ளதாக சென்னை பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். எண்ணூர் நெடுஞ்சாலை, மணலி சாலை, கல்மண்டபம் உள்ளிட்ட பகுதிகளில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராக்களின் செயல்பாட்டினை காவல் ஆணையர் விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வு அல்லாத அடிப்படை வசதிகள் வழங்க கோரி கிராம நிர்வாக அலுவலர்கள் வேலைநிறுத்தத்தை அறிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊதிய உயர்வுக்கு மாற்றாக கிராம நிர்வாக அலுவலகங்களில் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தஞ்சை குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெற்றோர் ஆசிரியர் கழக நிதி என்று 500 ரூபாய் கல்லூரி நிர்வாகம் வசூல் செய்வதை கண்டித்து 1000க்கும் அதிகமான மாணவிகள் கல்லூரி முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கஜா புயலால் வீடுகளை இழந்து தவிக்கும் நிலையில் கல்லூரி நிர்வாகம் நிதி வசூலிப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டினர். கள்ளச்சாராயம் அருந்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி வேலூரில் நடைபெற்றது. பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் ராமன் துவக்கி வைத்தார். நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக சென்ற பேரணி வேலூர் கோட்டை காந்தி சிலை அருகே நிறைவடைந்தது. நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி அருகே ஒளையக்கொட்டமேடு கடற்கரை பகுதியில் கடலில் மூழ்கி விஜய் என்ற இளைஞர் மாயமானார். கூத்தனூரை சேர்ந்த விஜய் நண்பர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. காணாமல் போன விஜயின் உடலை கடலோர காவல்படையினர் மீனவர்கள் உதவியுடன் தேடி வருகின்றனர். அரசியல் களத்தில் உலாவரும் நிஜ தகவல்கள் நிழல் வடிவில் உங்களுக்காக. கட்சி தொடங்கி மாநில அளவில் நடைபெற்ற 2வது தேர்தலில் எதிர்கட்சியாக அமர்ந்த தேசிய திராவிட கட்சி தற்பொழுது பரிதாப நிலையில் உள்ளதாம். முரசு கொட்டிய தலைவர் அந்நிய நாடுகளுக்கு பறந்து பறந்து சென்று சிகிச்சை பெற்று வந்தாலும் நிலைமையில் முன்னேற்றம் பெரிய அளவில் இல்லையாம். கட்சி முழுவதும் முரசு கொட்டும் தலைவரின் துணைவி கட்டுப்பாட்டில் தான் உள்ளதாம். தலைவரை பார்த்து ரசிகர்களாக இருந்து அரசியலுக்கு வந்த ரசிக தொண்டர்கள் தலைவர் பழைய நிலைமையில் இல்லாததாலும் அரசியல் களத்தில் மரியாதை இல்லாமல் தவித்து வருகிறார்களாம். தேர்தல் கூட்டணி தொடர்பாக அக்கட்சியை சீண்டுவார் கூட இல்லாததால் கூடாரம் களையவும் வாய்ப்பு உள்ளதாம். திரைப்படங்களை வெளியிடுவதில் நடிக தயாரிப்பாளர்களிடையே ஒத்துழைப்பு இல்லாததால் வருகிற 21ஆம் தேதி தயாரிப்பாளர்கள் இஷ்டம் போல் வெளியிட்டுக் கொள்ளலாம் என விசாலமான தலைவர் அறிவித்த நிலையில் தற்பொழுது 4 பெரிய படங்கள் களம் இறங்குகிறதாம். இந்நிலையில் விசாலமானவரும் தனது பங்குக்கும் அண்டை மாநில படத்தை 21ஆம் தேதியே களமிறக்குகிறாராம். இதனால் படங்களுக்கு திரையரங்கு இல்லாமல் விழிப்பிதுங்கி வருகிறார்களாம் தயாரிப்பு தரப்புகள். வட தமிழக கடலோர பகுதிகளில் கனமழை, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வட
வடதமிழக கடலோர பகுதிகளில் வரும் 15 மற்றும் 16 தேதிகளில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆந்திரம் மற்றும் வட தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார். வரும் 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என கூறினார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் பாலச்சந்திரன் கேட்டுக்கொண்டார். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. தற்போதைய நிலவரப்படி தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும். வரும் டிசம்பர் 15, 16 ஆகிய தேதிகளில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். மேலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து புதுச்சேரி துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. எனவே மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்புள்ளதால் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து 1140 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ள தாழ்வு மண்டலம் மணிக்கு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி உறுதியளித்துள்ளார். மக்களின் எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வகையில் செயல்பட வேண்டும் என மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம், விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராக ஜெயலலிதா விசாரணை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது சட்டவிரோதம் என இலங்கை உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. இத்துடன் வேந்தரின் கண்ணுறுங்கும் வேலை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் நாளை காலை 7 மணிக்கு இளங்கதர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.